கேரளாவிலிருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் மதம் மாற்றப்பட்டு தாலிபான் நாடுகளில் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத நாடுகளில் ஹியூமன் டிராஃபிக்கிங் செய்யப்பட்டதாக ஒருத்தர் படம் எடுத்திருக்கான் அந்த படத்தை சங்கிகள் ஆதரிக்கிறார்கள் நாட்டோட பிரதமரில் தொடங்கி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கடைகோடி சங்கி வரை அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்கிறான் இந்த படத்தை எதிர்த்து இந்த முப்பத்தி ரெண்டாயிரம்ங்கிற நம்பர் எங்கிருந்து வந்தது அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அங்கே போயிட்டு இந்த படக்குழு சாவர்கர் பாணியில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த முப்பத்தி ரெண்டாயிரங்கிற மேட்டரை மட்டும் நாங்கள் தூக்கிடுறோம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் ஏதோ ஒரு லாஜிக் எதவில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட்டுருக்கு ஆனால் முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் அது போல் வந்து மதம் மாற்றப்பட்டு தீவிரவாதிகள் ஆக்கப்பட்டார்கள் என்பதை நிரூபிக்க வேணாம் வெறும் முப்பத்தி ரெண்டு பெண்கள் அது மாதிரி போனாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு கோடி ரூபா பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு கேரளாவில் சில அமைப்புகள் தெரிவித்தன இன்னி வரைக்கும் ஒரு சங்கியும் அந்த பரிசா வாங்கறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா அவன் சொன்னது போய் மொத்தமாகவே அங்கே மூணு பெண்கள் இது போனது உண்மை தான் நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து நிறைய பெண்கள் இது பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு போயிருக்காங்க அது எல்லாமே உண்மை தான் ஆனால் கேரளாவில் இருந்து ஆதாரபூர்வமாக பார்க்க போனால் மூணு பெண்கள் போனாங்க அதை தாண்டி வேறு எந்த தகவலும் இல்லை ஆனால் குஜராத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பதாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இதை நாம் சொல்லலை இதற்கு ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது நாற்பதாயிரம் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபது வரை நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு பெண்களை காணவில்லை அவங்க என்ன ஆனாங்க அவங்க உயிரோடு இருக்காங்களா எந்த டீட்டெயிலும் குஜராத் கவர்மெண்ட்டுக்கிட்ட கிடையாது கேரளா ஸ்டோரின்னு ஒரு பொய்க் கதையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற சங்கிகளுக்கு த குஜராத் ஸ்டோரி என்று ஒரு உண்மை கதையை எடுத்து காட்டியிருக்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பகம் தேசிய குற்ற ஆவண காப்பகம் யாருடைய கண்ட்ரோலை பிறகு ஒன்றிய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது ஒன்றிய அரசு யார்கிட்ட இருக்குது மோடி கிட்டே இருக்குது மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் பிறந்தவர்கள் அவங்க சொந்த ஊர்லேயே பெண்களை காக்க வக்கில்லாதவர்கள் தான் கேரளாவில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு பொய் கதைகளை சுமந்து கொண்டு அலைகிறார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குஜராத் ஸ்டோரியை தான் வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தோறாயிரத்து அறுநூற்றி இருபத்தோரு பெண்கள் காணவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது அங்கு பதிவான வழக்குகளோட எண்ணிக்கையை வச்சு தான் சொல்கிறது மீதி பதிவாகாத விஷயங்கள் நிறைய பேர் நிறைய இருக்குது காவல்துறையுடைய பார்வைக்கே வராமல் காணாமல் போனவர்கள் பட்டியல் வந்து இன்னும் ஏராளமாக இருக்கும் இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் பொண்டாட்டியை காணலை என் பொண்ணை காணலை எங்கள் அம்மாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த இவர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் அந்த அடிப்படையில் தான் நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணெய் என்சிஆர்பி டேட்டா வந்து சொல்கிறது இது வருட வாரியாகவே சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் ஏழாயிரத்தி நூற்றி ஐந்து பெண்களை காணவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் மட்டும் ஏழாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு பெண்களை காணவில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டும் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு பெண்களை காணவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஏன் ரெண்டாயிரத்தி இருபதில் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது கொரோனா வந்திருந்தது கொரோனாவால் புது முடக்கத்தில் இருந்தது அதனால் அப்போது எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஒரு மாநிலத்தில் இது மாதிரி வருடா வருடம் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் காணாமல் போகிறார்கள் அவர்களை பற்றின வழக்கெல்லாம் என்ன ஆச்சு அவர்களை வந்து காவல்துறை தேடி கண்டுபிடிச்சதா அப்படி இப்படிலாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் கனடாவில் இருந்து ஒரு காவல்துறை குழு வந்து குஜராத்துக்கு வந்தது ஏன் வந்தாங்கன்னா நிறைய குஜராத்தியர்கள் டிராஃபிக்கிங் மூலமாக கனடாவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அது மாதிரி கொண்டு செல்லப்பட்ட ஒரு குடும்பம் வந்து அங்கே அனாதையாக இருந்தது அந்த விசாரணை அடிப்படையில் யார் டிராஃபிக்கிங் பண்ணுறது ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறது யார் இந்த மாதிரி மனிதர்களை கடத்தி பல்வேறு நாடுகளுக்கு விற்கிறவ குஜராத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிறதுக்காக கனடாவில் இருந்து ஒரு காவல்துறை வந்தது இதை வந்து நம்ம செய்தித்தாள்களே படித்திருக்க முடியும் அப்படி பார்க்க போனால் குஜராத்தில் இப்போ இந்த ஆள் கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பிரபலமாக இருக்கிறது அதை காவல்துறை கண்டுகொள்வதே இல்லை அப்படிங்கிறதுனால தான் வருடா வருடம் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது காணாமல் போன பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையை பற்றி என்சிஆர்பி டேட்டா வந்து நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணணும்னா அதில் தெரியும் ஆண்கள் எவ்வளோ பேர் காணாமல் போகிறார்கள் அப்படிங்கிறது அதில் தெரியும் இது ஏதோ பார்க்குறப்போ ஏதோ ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் இது மாதிரி கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து அப்படியே காணாமல் போவார்கள் நம்ம பக்கத்தில் இலங்கையில் பார்த்தோம் இலங்கையில் போர் உச்சத்தில் இருந்தபோது நிறைய தமிழர்கள் இது போல தான் கொத்து கொத்தா காணாமல் போய் இப்போ அது போல குஜராத்தில் வந்து மக்கள் இது மாதிரி காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அதிர்ச்சி அடைக்கிறது ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமரின் சொந்த மாநிலம் ஒன்றியத்தை ஆளக்கூடிய உள்துறை அமைச்சரின் சொந்த மாநிலம் அந்த மாநிலத்திலேயே இந்த லட்சணத்தில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் இந்த அழகில் தான் இவனுக்கு வந்து திராவிட மாடல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்காங்க குஜராத் மாடல் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதற்கு நேரெதிரானது எதிரானது தான் திராவிட மாடல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரி விஷயத்துக்கு வருவோம் சட்டமன்றத்திலேயே குஜராத் அரசு தெரிவித்த தகவல் ஒன்று ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க சொன்னாங்க அகமதாபாத் வதோதரா குஜராத்தின் மிகப்பெரிய இரண்டு நகரங்கள் இந்த இரண்டு நகரங்கள்ல இருந்து ஒரே ஆண்டில் மட்டும் நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு பெண்கள் காணாமல் போய்விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தெரிவித்தது அந்த காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கமான ஒரு பதிலை தான் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சரும் வந்து தெரிவித்தார் குஜராத் மனித உரிமை ஆணையத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்கே ஒரு ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறார் சுதீர் சின்ஹான்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருனா குஜராத்தில் காணாமல் போகக்கூடிய பெண்களில் பெரும்பாலானோர் மற்ற மாநிலங்களில் பாலியல் தொழிலுக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விவரத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் நம்ம மாநிலத்தை சேர்ந்த பெண்களை இந்த மாதிரி ஹியூமன் ட்ராஃபிக்கிங் பண்ணி இந்த மோசமான ஒரு தொழிலுக்குள் தள்ளுறாங்க இது வந்து வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் நினைச்சுன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் ஏன் ஆளுங்கட்சியை கூட பொங்கி எழும் ஆனால் குஜராத்ல ஏன் இப்படி சூடு சோழ கெட்டு போய் அந்த காவல்துறை இருக்கு அப்படிங்கிற ரகசியம் தான் நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதோட பின்னணியில இருக்கக்கூடிய அந்த கடத்தல்காரர்கள் யார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இந்த மாதிரி மாதிரியான கோணத்தில் விசாரணை செய்தால் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவே வரும் அப்படின்றாங்க நிறைய பெண்கள் வந்து சிறுவயது பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தைகள் எல்லாம் கடத்தப்படுகிறார்கள் அவர்களில் சிலர் மும்பையில் தெருக்களில் டிராஃபிக் சிக்னல்களில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ அமைப்பை சேர்ந்தவர் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் இது அடிக்கடி மும்பையில் போய் இந்த டிராஃபிக் சிக்னலில் பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகளை விசாரித்து அவர்களை யார் அங்கு கொண்டு வந்தாங்க இது மாதிரிலாம் பண்ணி நிறைய குழந்தைகளை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த என்ஜிஓவை சேர்ந்தவர்கள் கொத்தடிமைகளாக உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பண்ணைகளுக்கு பெண்கள் அனுப்பப்படுகிறார்கள் இது சம்பந்தமா வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்தது உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒருத்தர் தங்கள் குஜராத்தி மொழி பேசக்கூடிய சில பெண்கள் உத்தரப்பிரதேசமாதிரி கொத்தடிமைகளாக இருப்பதை பார்த்துட்டு வந்து இங்கே சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி சில கொத்தடிமை பெண்களை வந்து அவர்கள் அங்கேருந்து மீட்டு கொண்டு கூட வந்திருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது குஜராத்தில் வந்து குழந்தை திருமணம் மிக அதிகமாக நடக்கிறது என்னன்னா புருஷனுக்கு வயசு நாற்பது இருக்கும் இந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் அவன் கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் செத்து போயிடுவான் அதற்கு பிறகு இந்த குழந்தையை வாழ்நாள் முழுக்க விதவையாகவே இருக்கணும் இது கையில் வேறு குழந்தை இருக்கும் இது இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு நிறைய பிரச்சனைகளை வந்து அது சந்திக்க வேண்டியிருக்கிறது இது மாதிரியான குழந்தைகள் வீட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள் வேறு எங்கேயாவது போய் எப்படியாவது புடைச்சிக்கலாம் இங்கேருந்து என்னத்தை பண்ணுறது நமக்கு புருஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது வாழ்க்கையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாகவே காணாமல் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறார்கள் இது சம்பந்தமாக குழந்தை திருமணம் நிறைய நடக்கிறது இதனால் பெண்கள் இளம் வயதில் பெண்கள் நிறைய பேர் விதவைகள் ஆகிப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு சட்டம் இருக்கிறது இந்தியாவில் குழந்தை திருமணம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது சட்டப்படி தவறு அது மாதிரி திருமணம் செய்து கொண்டால் கணவன் மீது ஃபோக்ஸோ சட்டமே போடலாம் இப்படியான சட்டம் எல்லாமே இருக்கிறது குஜராத்தில் பேப்பர்கள் மட்டும்தான் சட்டம் இருக்கிறத தவிர்த்துட்டு நடைமுறையில் இல்லை இது வந்து அங்கு நிறைய பெண்கள் காணாமல் போவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அதை தவிர்த்துட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் குஜராத்தில் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அதிகம் கல்யாணம் பண்ணிப்பானுங்க கல்யாணம் மட்டும் குடும்பம் நடத்த மாட்டானுங்க எங்கேயாவது ஓடி போயிடுவானுங்க மதவீரியர்களாக மாறிடுவாங்க சங்கிகளாக மாறி ஊரெல்லாம் கலவரம் பண்ணிட்டு இருப்பானுங்க அவர்களால் கைவிடப்பட்ட பெண்கள் இது மாதிரியான பெண்கள் குஜராத்தில் மிக அதிக அளவில் இருக்கிறார்கள் அவர்கள் பிழைப்புக்கு என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் அது மாதிரியான பெண்களும் கூட இந்த டார்ச்சர் தாங்காமல் அந்த குடும்பத்தோட டார்ச்சர் தாங்காமல் கணவன் கைவிட்டு விட்டதனால புகுந்த விடம் கண்டுக்காது பிறந்த விடம் ஒன்று தான் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோமே இனிமேல் உன்ன எதுக்கு நாங்கள் வச்சுட்டு சுமக்கணும்னு சொல்லுவோம் இது மாதிரியான பெண்கள் அந்த ஊரை விட்டு அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் அவர்களுடைய கெதியெல்லாம் என்ன ஆகிறது என்று தெரியவில்லை ஒன்று ரெண்டு பெண்கள் கொஞ்சம் மன உறுதியோடு போராடி டீச்சரா டீச்சரா வேலை பார்த்து அப்படியே சாகரம் வரைக்கும் அப்படியே இருந்துறாங்க ஆனால் மற்ற பெண்கள் அனாதரவாக விடப்பட்ட பெண்கள் அவங்களாம் என்ன ஆவாங்க அவங்களாம் தான் இது மாதிரி காணாமல் போகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சமூக சேவைகள் சொல்கிறார்கள் நான்கை ஆண்டுகளுக்கு முன்னாடியே சட்டமன்றத்திலேயே குஜராத் அரசு தெரிவித்த ஒரு புள்ளி விவரம் தான் ஒரு நாளைக்கு சுமார் இருபது பெண்கள் குஜராத்தில் இருந்து காணாமல் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறார் அதனால் வந்து குஜராத்தில் இது மாதிரி நடக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே ஒப்புக்கிறாங்க ஆமாம் ஒரு நாளைக்கு இருபது பொண்ணுங்க காணாம போறாங்க ஸோ வாட் அப்படின்னு சொல்லி கேட்கிறானுங்க குஜராத்தில் மட்டுமல்ல வெஸ்ட்டில் இருக்க மாநிலங்களிலே தனம்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலத்தில் கூட தன்மம் மிக அதிகமாக இருக்கிறது மும்பை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த மாநிலத்தில் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அங்கே வந்து இப்போ மிக மோசமாக பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் நகரங்களை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா சிறு நகரங்கள் கிராமங்கள்லாம் வந்து மிக மோசமாக ஒடுக்கப்படுகிறார்கள் எப்படி நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலையில்தான் தான் இப்போதும் மேற்கிந்தியாவில் பெண்களை வைத்து அடக்கி கொண்டு அடக்குமுறை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கல்வி கற்க முடியல அவங்க விருப்பப்பட்ட வேலைக்கு போக முடியல அவர்கள் காதலிக்க முடியவில்லை தனக்கு மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கல எதுக்குமே வந்து அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது அவங்க விருப்பப்படி எதுவுமே நடைபெறுவதில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அந்த செட்டப்பில் இருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு வந்து வருகிறது குடும்ப வன்முறை காரணமாக நிறைய பெண்கள் வெளியேறி போகிறார்கள் அரசாங்கம் வந்து இதையெல்லாம் வந்து சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை பெண்களுக்கு ஆதரவாக ஏராளமான சட்டங்கள் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த அங்க காவல் காவல்துறைக்கு வந்து ஒரு பெரிய முனைப்பு இல்லை அவர்களுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்களை எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பார்க்குறதா அதுக்காக காவல்துறை போய் விசாரணை செய்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோம்பேறித்தனம் உண்மையில் இந்த மாதிரி இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொலையை விட கொடூரமான ஒரு விஷயம் இதுதான் வந்து கொலையை விட சீரியஸாக எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய விஷயம் அட்லீஸ்ட் வந்து ஒருத்த வந்து கொலையாயிட்டான் அவன் செத்து போயிட்டானா அவன் குடும்பத்துக்கு தெரியும் இது மாதிரி ஒரு பெண் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு வச்சிக்கலாம் காலம் முழுக்க அந்த குடும்பம் வந்து அந்த பெண்ணை நினச்சி வந்து அவள் உயிரோடு இருக்காளா செத்தாளா என்ன ஆனான்னு தெரியாமல் ரொம்ப பரிதி அதனால தான் சொல்றோம் ஹியூமன் டிராபிகிங் காணாமல் போவது என்பது கொலையை விட கொடூரமான ஒரு விஷயம் அதேமாதிரி பணத்துக்காக பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுக்குறது பக்கத்து ஊரில் ஒரு பண்ணையாக இருப்பான் அவன் வந்து ஒரு இளம் வயது பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்புவான் அவன் அதற்காக அந்த பெண்ணுடைய தகப்பனுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை வழங்குது இது வந்து குஜராத் கிராமப்புறங்களில் மிகவும் சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க இது மாதிரியான பெண்கள் அங்கு புகுந்த வீட்டில் சித்திரவதையை அனுபவிக்க முடியாமல் ஓடி விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி வந்து சொல்கிறது அரசாங்கம் அங்கே என்ன பண்ணுதுன்னா மகிழா சம்மேளனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் அமைப்பை நம்ம ஊரில் உதவி குழுக்கள் இருக்கிற மாதிரியான அமைப்புகளை வந்து நிறைய ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு வந்து நிறைய ஸ்லோகன்களை சொல்லிக் கொடுக்கிறது என்ன மாதிரியான ஸ்லோகன்கள்னா பாரத் மாதா கி தொடங்கி மோடி வாழ்க ஹெல் மோடி இது மாதிரியான ஸ்லோகன்கள் சொல்லிக் கொடுக்கிறது அவர்களை மதவெறியர்களாக மாற்றுகிறது அதை தவிர்த்துட்டு பெண்களுக்கு என்று தனியாக செயல் திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நிலையிலோ குஜராத் அரசு இல்லை இவ்வளவு பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அரசாங்கத்திட்ட கேட்டா காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூர்தர்ஷனில் விளம்பரம் கொடுக்கிறோம் லோக்கல் சேனல்களில் இது மாதிரி பெண்கள் காணாமல் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய படங்களுடன் செய்திகளை கொடுக்கிறோம் எல்லா மாவட்டங்களுக்கும் ஃபோட்டோவுடன் தகவல் கொடுக்கிறோம் இதை தவிர்த்துட்டு நாங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கோம் இ குஜ் காப் அந்த ஆப்பில் இது மாதிரி காணாமல் போன பெண்களை பற்றிய விவரங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறோம் போஸ்டர் ஒட்டிக்கிறோம் அந்த பெண்கள் காணாமல் போன பெண்களின் வண்ண படங்களை போட்டு நாங்கள் போஸ்டர் ஒட்டி இவங்க காணாமல் போயிட்டாங்க யாராவது பார்த்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு போஸ்டர் ஓட்டுறோம் இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்ல அரசாங்கம் மோடியும் அமித்ஷாவும் அங்கேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த அரசாங்கம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குஜராத் மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்